இன்று நடைபெற்ற பூம்புகார் தயால பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊர் பொதுக்கூட்டத்தில் நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட சுருக்கோளை பயன்படுத்தி மீன் தொழில் செய்யும் மீன்பிடி தொழில் செய்யும் அனைத்து மீனவ கிராமங்களின் கூட்டம் நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இரண்டு தீர்மானங்கள். தீர்மானம் ஒன்று, 2000 மார்ச் மாதம் 20 எடுக்கப்பட்ட மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின் தமிழக அரசு கொள்கை முடிவின்படி சுமார் 6 மாவட்டங்களில் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். சுருக்குமடி வலைகளை எங்களது கிராமத்தில் அறிவுறுத்தல் இல்லாமல் தமிழக அரசு தங்களது விருப்பப்படி சுருக்குமடி வலைகளை தடை செய்ததை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மீன்பிடி தடையினால் 6 மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 10 லட்சம் மீனவர்கள் மற்றும் 3 லட்சம் மாற்று இனத்தவர்கள் இந்த சுருக்கு வலை மீன்பிடி தொழிலில் உயிர் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டத்தை மறுவரை செய்யும் வரை எங்களது கிராமங்களில் நாங்கள் யாரும் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி தொழில் செய்வோம் என அறிவிக்கிறோம். மேலும் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று உறுதியளிக்கிறோம். தீர்மானம் 2, இந்தியாவில் உள்ள கடலோர அனைத்து மாநிலங்களிலும் சுருக்குமடி வலை அந்தந்த மாநில அரசின் உதவியோடு தடையில்லாமல் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார்கள். ஆனால் தமிழக அரசு மட்டும் விதிவிலக்காக சுருக்குமடி வலையை தடை செய்து உள்ளது. இது வேதனைக்குரிய செயலாகும். இதை வன்மையாக கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்தியா முழுவதும் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் அனைத்து மாநிலத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.